ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நண்பர் ஒருவருக்கு குழந்தைகள் இல்லை. அவரது சகோதரருக்கு இரண்டு பெண்கள் மட்டுமே. அவர் அடியனிடம் வந்து, சுவாமி, நான் ஒரு குழந்தையை சுவீகாரம் செய்து கொள்ளலாம் என்று உள்ளேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்ல முடியுமா என்றார். அவரிடம், எதற்காக இப்போ சுவீகாரம் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்றேன். சுவாமி, அடியனுக்கு குழந்தைகள் இல்லை. என்னையும் என் மனைவியையும் ஏதோ குறை உள்ளவர்கள் போல் உறவினர்களும் நண்பர்களும் பார்க்கிறார்கள். அத்தோடு எனக்கு கர்மா பண்ண பிதுர்காரியம் செய்ய ஒரு பையன் வேண்டும். எனவே சுவீகாரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று உள்ளேன் என்றார். அவரிடம், நீர் ஏன் பகவானுக்கு எதிராக செயல்படுகிறேன் என்றேன். சுவாமி, என்னை பார்த்து பகவானுக்கு எதிராக செயல்படுகிறேன் என்கிறே. நான் பகவானுக்கு நித்திய ஆராதனை செய்கிறேன், சந்தியாவந்தனம் செய்கிறேன், நேரம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீபாதம் தாங்கியாக செல்கிறேன். முடிந்த அளவு கோவில் கைங்கரியங்கள் கைங்கரியத்துக்கு தேவையான உதவிகள் செய்து வருகிறேனே. இது எல்லாம் உன் கையில் உள்ளது, செய்கிறேன். ஆனால் பகவான் வேண்டாம் என்று நிறுத்தியதை நீ தொடங்கலாமா என்றேன். சுவாமி, புரியவில்லை என்றார். அடியேன் அவரிடம், சுவாமி, தேவரே சுவீகாரம் எடுத்து கொள்ளப் போவதாக சொல்லும்போது பிதுர்கர்மா மற்றும் உமக்கு காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளதற்காக ஒரு ஆண் குழந்தையை சுவீகாரம் செய்து கொள்ளப் போவதாக சொன்னீரல்லவா? அதைத்தான் பகவானுக்கு எதிரான செயல் என்றேன். ஒருவனுக்கு இனிமேல் கர்ம பலனே இல்லை. இந்த பிறவியுடன் அவன் செய்ய போகும் கர்ம பலன் எல்லாம் முடிந்துவிடும். எனவே இவனுக்கு இவன் மூலம் இவன் சந்ததிக்கும் எந்த கர்மாவும் செய்ய தேவையில்லை என பகவான் முடிவு செய்து குழந்தை பாக்கியம் தராத போது பகவானை மறந்து ஊர்க்காரர்கள் சொந்தங்கள் வார்த்தைகளுக்கு சொல்லுக்கு பயந்து ஒரு குழந்தையை சுவீகாரம் செய்து கொண்டு உமது கர்மாவை அதன் மூலம் மீண்டும் ஆரம்பித்து பகவானுக்கு எதிராக செயல்பட ஆயத்தமாகிவிட்டீரே. இது தேவையில்லாத ஒன்று. உங்களுக்கும் பிதற்களுக்கும் உமக்கும் இனிமேல் கர்ம பலன் இல்லை. பகவானை மறந்து ஊர்க்காரர்கள் சொந்தங்கள் வார்த்தைகளுக்கு சொல்லுக்கு பயந்து ஒரு குழந்தையை சுவீகாரம் செய்து கொண்டு உமது கர்மாவை இதன் மூலம் மீண்டும் ஆரம்பித்து பகவானுக்கு எதிராக செயல்பட ஆயத்தமாகிவிட்டீரே. இது தேவையில்லாத ஒன்று. உங்களது பிதர்களும் உமக்கு இனிமேல் கர்ம பலன் இல்லை. எனவே பகவான் சந்ததி கொடுக்கவில்லை. இதைத்தான் பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்தோமே என்பர். உமது பாவங்கள் தொலைந்து பிள்ளைகள் பிறக்காத போது இப்போது யாரோ ஒருவனின் பாவத்தை நீரும் சுமந்து பகவானையும் உமக்காக சுமக்க வைப்பது சரியல்ல. உமது சகோதரனுக்கு ஒரே ஒரு கர்ம பலன் பாக்கியுள்ளது, அதனால் பெண் குழந்தையை கொடுத்துள்ளார் என்றார். புரியவில்லையே என்றார். ஒருவருக்கு குழந்தைகள் இல்லை என்றால் அவர்களுக்கு கர்ம பலன் எல்லாம் முடிந்து பகவானின் ஆசாரியரின் திருவடிகளை அந்த பிறவியுடன் அடைந்து துய்வர். மறுபிறவி இல்லை என்பதே அர்த்தம். பெண் பிள்ளைகள் மட்டும் பிறந்தால் அந்த பெண் பிள்ளையின் மகன் செய்யும் தர்ப்பணத்துடன் அந்த கர்மாவும் முடிந்து அவர்கள் பகவானின் திருவடிகளை அல்லது ஆசாரியன் திருவடிகளை அடைந்து உய்வர். எனவே சுவீகாரம் எடுப்பது செயற்கை முறையில் குழந்தைகளை உருவாக்கிக் கொள்வதும் தேவையில்லாத ஒன்று. அது பகவானுக்கு எதிரான செய்கை. எனவேதான் முற்காலத்தில் மகப்பேறு இல்லாதவர்கள் தங்களது சொத்துக்களை ஆஸ்திகளை கோவில்களுக்கும் தர்ம காரியங்களுக்கும் அன்னச்சத்திரம் கட்டியும் டிரஸ்டுகள் என ஏற்படுத்தியும் பல தர்ம காரியங்கள் செய்து எழுதி தர்ம காரியங்களுக்கு எழுதி வைத்து சென்றனர். உமக்கு பின் உம் பங்காளிகள் யாரேனும் அந்திம காரியம் செய்து அதன் மூலம் அவரும் அவரது சந்ததிகளும் கரைந்தேறுவர். எந்த நாதிக்காரர்களும் பண்ணவில்லை என்றால் அந்த பாவத்தை போக்க அவர்கள் பகவானிடம் தண்டனை ஏற்பர். அவர்களும் அந்த அந்திம காரியத்துடன் உமக்கு மேற்கொண்டு கர்ம காரியங்களை செய்ய தேவையில்லை. அதை விடுத்து ஸ்வீகாரம் எடுப்பதும், என் சொத்தை உமக்கு தருகிறேன், உன் காலம் வரை எனக்கு வருடா வருடம் காரியம் செய் என்றும் கூறி நாமே நமக்கான கர்ம பலன்களை
பகவானை மீறி ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை. ஊர் உறவு ஆயிரம் சொல்லலாம், உடம்பில் அந்த வம்ச உற்பத்தி அணுவை குறைத்து கர்ம பலனை போக்கிய பகவானுக்கு நன்றி செலுத்தி உமது செல்வங்களை பகவானுக்கும் ஏழைகளுக்கும் தேவைப்படும் உறவினர்களின் குழந்தைகளின் படிப்புகளுக்கும் ஆடைகளுக்கும் விவாகத்திற்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தும் அது போக மீதி இருந்தால் அபிமான கோவில் அல்லது பெற்றோர் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி பல நல்ல காரியம் செய்ய பயன்படும்படி ஏற்பாடு செய்து வையும் என்றேன். அவருக்கு ஒரு தெளிவு கிட்டியது. நேராக கோவிலுக்கு சென்று பகவான் காலடியில் விழுந்து நான் செய்ய இருந்த தவறான செய்கைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியவர் ஒரு சந்தேகம் என்றார். என்ன என்றேன். சுவாமி, அப்படியானால் தசரத மகாராஜா ஏன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து பிள்ளை வேண்டும் என கேட்டார் என்றார். சுவாமி, தசரதனுக்கு மகனாக பிறந்து அசுரர்களை அழிப்பேன் என பகவான் சங்கல்பம் செய்து பிறந்தார். யாகம் செய்து பகவான் சங்கல்பத்தை நிறைவு செய்தார். யாரையும் ஸ்வீகாரம் எடுக்கவில்லை. மருந்து மாத்திரை செயற்கை கர்த்தரிப்பு என செய்து கொள்ளவில்லை. பகவத் பிரசாதமாக வேள்வியில் கிடைத்ததை மனைவியரை உண்ண செய்து நாட்டுக்காக மகனை பெற்றார். அவருக்கும் பகவானே கர்மாவை செய்து உய்வித்தான். அந்த யுகம் வேறு, இந்த யுகம் வேறு. பகவானே சங்கல்பம் செய்து புத்திரன் கொடுத்தால் ஏற்கலாம். நாம வேறு மார்க்கத்தில் சென்று சந்ததிகளை உருவாக்குவது தவறு என்றேன்.